வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸ், செப்பல், அதாவது ஹவாய் செப்பல், ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவாய் செப்பல் மேனுஃபேக்சரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு சின்ன லெவலில் ஒரு 50,000 ரூபாய் முதலீடு இருந்தால், மொத்தமாக 50,000 ரூபாய் இருந்தால் அதை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே முதலீடு இருக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் எப்படின்னு சொல்கிறோம். ஸோ 50,000 ரூபாய் ஒரு சின்ன முதலீடு இருந்தால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டில் இருந்தும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, மேனுவல் மிஷின் ப்ளஸ் வேறு என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், அது அதில் என்னென்ன வகை இருக்குது, ஸோ என்னென்ன ரா மெட்டீரியல், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, எவ்வளோக்கு சேல் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், ஸோ என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பெல் பட்டனை பேரவும் அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹவாய் செப்பல் மேக்கிங்கோட ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். ப்ராசஸ்னுடைய ஒரு ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் இருக்குங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷீட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அது ஃபோம் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு டிசைனில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபோம் ஷீட் மேலே செப்பல் மாதிரியே சைஸ் இருக்கிற ஒரு டை மிஷின் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அவங்களே டையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த டையை வச்சு நீங்கள் என்ன மிஷின் நீங்கள் வாங்குறீங்களோ, மேனுவலோ இல்லை வந்து ஹைட்ராலிக்கோ இல்லை பவர் மிஷினோ எது இருக்குது, அந்த அந்த கீழே இந்த மிஷினை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த டை ஷேப்புக்கு அந்த சைஸுக்கு உங்களுக்கு சோல் வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து அந்த சோல் வந்து ரெடி ஆகிரும். இந்த சோலை வந்து அந்த வார் அந்த ஸ்ட்ரைப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக, வார் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஹோல் போடணும். அதுக்கு ட்ரில்லிங் மிஷின் தனியாக கொடுப்பாங்க. அந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி முன்னாடி ஒன்றும் பின்னாடி ரெண்டு ஹோலும் நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் ஹோல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரை இன்சர்ட் பண்ண அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஹூக் மாதிரி சின்ன ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் வாரை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செப்பல் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ரெடிங்க. ஸோ இவ்வளோ தான் ஹவாய் செப்பல் ஸ்லிப்பர் மேக்கிங் பிஸ்னஸ் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ப்ராசஸ், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ அடுத்ததுங்க மிஷின் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்னென்ன மிஷின்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து புதுசாக இந்த தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்கா இவர் எந்த மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் மிஷின், இது பார்த்திங்கன்னா மேனுவல் கையால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின், ஹைட்ராலிக் பவரால் எனர்ஜியால் ஃபங்க்ஷன் ஆகிற மிஷின். மூணாவது இது பார்த்திங்கன்னா பவர் மிஷின், எலக்ட்ரிக் பவரால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மிஷின். ஸோ மிஷின்ஸில் ஃபஸ்ட் நம்ம வந்து மேனுவல் மிஷின் பற்றி பார்ப்போம். மேனுவல் மிஷின் அப்படின்னாலே தெரியுது உங்களுக்கு, ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின், கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த செப்பலுடைய சோலை வந்து கட் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி லிவர் கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை வந்து நீங்கள் கையால் ஆப்ரேட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து செப்பலை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மிஷினோட உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலை கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபினிஷிங் பண்ணணும். அதாவது நம்ம மேனுவல் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பிசுறு பிசுராக இருக்கும். ஸோ அதை இந்த கிரைண்டிங் மிஷின் சொல்லுவோம். இந்த கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணப்போ அதை வந்து ஷைனிங் ஆயிரும். இதுதான் வந்து டை அப்படின்னு சொல்கிறது. ஸோ மிஷினோட சேர்த்து இந்த டை உங்களுக்கு கிடைக்கும். இந்த டை வந்து வெவ்வேறு சைஸஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மென்னுக்காக, விமனுக்கு, சைல்டுக்கு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு சைஸஸில் டை கிடைக்கும். இந்த மிஷினோட இந்த டை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின். ஸோ சோல் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் மாற்றுறதுக்கு, வார் மாற்றுறதுக்காக அந்த ஓட்டை உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது எல்லாமே இந்த மேனுவல் மிஷினோட சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வந்து வார் இன்சர்ட் பண்ண அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. இதுதான் அந்த வார் இன்சர்ட் பண்ணுற வார் இன்சர்ட்டிங் ஹூக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது 30,000 ரூபாயிலிருந்து 50,000, இதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் அப்படின்னாக்கா, நீங்கள் மேனுவல் மிஷினை வாங்கி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மேனுவல் மிஷின்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குதுங்க. அதாவது சிங்கிள் டை கட்டிங் மிஷின், டபுள் டை கட்டிங் மிஷின், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டை மட்டும் வச்சு கட் பண்ணுற மேனுவல் மிஷின் இருக்குது. ரெண்டு டை, ரெண்டு காலுக்குமான செப்பலுமே கட் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரை பொறுத்து அதனுடைய ரேட்டும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மேனுவல் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 200-300 செப்பல் பெர் ஹவர் வந்து நீங்கள் தயாரிக்கலாம். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனுவல் ஹைட்ராலிக் மிஷின். ஹைட்ராலிக் மிஷின் அப்படிங்கிறது மேனுவல் மிஷினோட கொஞ்சம் அப்கிரேடட் மிஷின், கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மேனுவல் மிஷின் கையில் ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஹைட்ராலிக் மிஷின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் காலில் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களை கட் பண்ணி கொடுத்துடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 50,000 ரூபாய்க்கு 50 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்க இந்த மிஷினை சூஸ் பண்ணலாம். அதிக பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற மிஷினும் இதுதான். ஸோ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாயிலேருந்து 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் ஹவருக்கு 500-600 செப்பல் வந்து கட் பண்ணி கொடுக்கும்.
ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா பவர், எலக்ட்ரிக் பவரில் ரன் ஆகக்கூடிய மிஷின். ஸோ கண்டிப்பாக புதுசாக நீங்கள் வந்து இந்த தொழிலுக்கு வரீங்கன்னா இந்த மிஷினை வந்து வாங்காதீங்க, ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவரில் வந்து ரன் ஆகக்கூடிய மிஷின், மேலே மோட்டர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1.5-2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க இந்த மிஷினை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 1000 செப்பல்ஸில் இது பேர்ஸில் வந்து 1500 பேர்ஸ் பெர் ஹவருக்கு வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மிஷினை வந்து ப்ரிஃபர் பண்ண வேணாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்லிப்பர் மேக்கிங்க்கு தேவையான முக்கியமான ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல், பார்த்திங்கன்னா ஷோல் ஷீட். அந்த ஷீட்டுங்க, ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, ஷோல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, ரப்பர் சோல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு ரேஞ்சஸில் உங்களுக்கு கிடைக்கும், வெவ்வேறு சைஸஸில் கிடைக்கும். 100 ரூபாய் பெர் ஷீட் வந்து 100 ரூபாய், 150, 200, 250, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. இந்த ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூபஞ்சர் ஷீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரப்பர் ஷீட் இருக்குது, ஃபோம் ஷீட், இந்த மாதிரி வெவ்வேறு ஷீட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஷீட்டில் வந்து எத்தனை பேர் ஆஃப் செப்பல்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷீட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எத்தனை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5-6 இந்த 100 ரூபாய் ஷீட்டில். அதுவே வந்து 400 ரூபாய் ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, பெரிய ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதில் வந்து 22-25 பேர் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இவ்வளவு வந்து பேர் எடுக்க முடியுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்குங்க, சைஸுடைய அந்த ஷீட்டினுடைய சைஸை டிபெண்ட் பண்ணி அந்த குவாலிட்டி டிபெண்ட் பண்ணியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் ஸ்ட்ரைப், அந்த வார் சொல்கிறாங்களா, செப்பலுடைய வார், ஸ்லிப்பர் வார் அது. ஸோ இதுவும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரியும் வெவ்வேறு ரேட்டில் கிடைக்கும். 90 ரூபாய், 80 ரூபாய், 75 ரூபாய், 120, 150, 160, 180, இந்த மாதிரி வெவ்வேறு ரேட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரியும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு வெவ்வேறு ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஒரு பேர் ஆஃப் செப்பல் தயாரிக்கிறதுக்கு ஆவரேஜாக என்ன செலவாகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு பேர் ஆஃப் செப்பல் ஸ்லிப்பரை வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் போக 25 ரூபாய் ஆகுங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அந்த சோலினுடைய ப்ரைஸ் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மி ஆகலாம். ஸோ இப்போ இது என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் 15 ரூபாய் ஒரு பேர் ஆஃப் செப்பலுக்கு வந்து 15 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் ஹோல்சேலருக்கு, நீங்கள் டீலருக்கு வந்து கொடுப்பீங்க. ஸோ ஒரு பேர் ஆஃப் செப்பலுக்கு மினிமம் 15 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேனுவல் மிஷின் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 200-250 ஸ்லிப்பர் நீங்கள் தயாரிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2500-3000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏறலாம் அல்லது இறங்கலாம். ஸோ அடுத்ததுங்க, நம்ம வந்து ஒரு வீடியோ மூலமாக டெமோ பார்ப்போம், எப்படி வந்து இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி செப்பலை கட் பண்ணுறாங்க, அதை ஃபினிஷ் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்ட்ரைப் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், எல்லா வகையான பொருட்களும் தமிழ்நாட்டில் ரிலையபிளாக எந்த சப்ளையர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ மேனுவல் மிஷினுடைய டெமோ பார்ப்போம். ஸோ இதான் மேனுவல் மிஷின். ஸோ எப்படி கட் பண்ணுறாருன்னு பாருங்கள். சோல், அதாவது அந்த சோல் ஷீட் வச்சு அதுக்கு மேலே டை வச்சு ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போது கட் ஆயிடுச்சு, அந்த டை சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைஸ் வந்து உங்களுக்கு மிஷினோட கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினில் ஃபினிஷிங் பண்ணுறாரு. இந்த பிசுரெல்லாம் இருக்கும் சைடில், அதை வந்து கிரைண்டிங் மிஷினில் ஃபினிஷிங் பண்ணுறாரு, சுற்றி ஃபினிஷிங் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ட்ரில்லிங் மிஷின். அதாவது சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷினுடைய சேர்த்து ட்ரில்லிங் மிஷின் வந்துடும். ஒரு சைடு வந்து கிரைண்டிங் மிஷின், ஒரு சைடு வந்து ட்ரில்லிங் மிஷின். பார்த்தீங்கன்னா ஹோல் போடுறாரு. இது வந்து வாரை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மேலே ஒன்று, கீழே ரெண்டு, இப்போது ஹோல் போட்டாருங்க. இப்போ அடுத்ததுங்க, இப்போ கட் பண்ணிட்டீங்க, இப்போ ஸ்லிப்பரை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரிண்டிங்கும் பண்ணலாம். அந்த மிஷினும் அந்த பிரிண்டிங் ஷீட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, இந்த மிஷினோடையே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கான டை எல்லாமே அவங்கள்ட்ட கொடுக்கும். என்ன டிசைன் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுடைய பிராண்ட் நேமோ இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸோ, இன்னும் உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்லிப்பரில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரைப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறது, வார் இன்சர்ட் பண்ணுறது. அதுக்கு இந்த ஹூக், சின்ன மிஷின் மாதிரி இருக்கும், சின்ன ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை பண்ணலாங்க, முடிஞ்சிருச்சுங்க, ஸ்ட்ரைப் போட்டார் இப்போ. ஸோ இப்போ இந்த மிஷின் ரா மெட்டீரியல்லாம் தமிழ்நாட்டில் ரிலையபிளான சப்ளையர் யார், யார்கிட்ட வாங்கலாம், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இது பார்த்தி இந்த மிஷின் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷன் என்ன, நார்த் இந்தியாவிலங்க இந்த மிஷின் வந்து 20-25000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க.
பட் இதே மிஷின் நம்ம தமிழ்நாட்டில் அதே விலைக்கே கிடைக்கிதுங்க. அதே மாதிரி மேனுவல் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், டை, ஸோ ஹூக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரிண்டிங் ஸ்க்ரீன் எல்லாமே அதே விலைக்கு நமக்கு கிடைக்கிதுங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கே ஒரு ரிலேபிளான சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி என்கொயர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நேரில் போய் ட்ரைனிங்கே எடுத்துக்கலாம். மிஷின் ஆப்ரேட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எதை நான் விட்டு போய் இருந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனோட இமெயில் ஐடி இருக்குது, அதில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், கேளுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸு. கம்மியான முதலீட்டில் 30,000 to 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஸோ மேலும் இது போல் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.